கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம். கர்நாடக, புதுச்சேரி, ஆந்திராவிலிருந்து வருவோருக்கு மட்டும் விலக்கு அளித்து உத்தரவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 345 கன அடியாக அதிகரிப்பு. மக்களின் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறப்பு. ராமநாதபுரத்தில் கடலில் மலர் தூவி மீனவர்கள் பூஜை. கடல் வளம் பெருகவும் இலங்கையின் தொந்தரவின்றி மீன்பிடிக்க வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை. தெலுங்கானாவில் சங்கிலி தொடர் முதலீடு மூலம் 1500 கோடி ரூபாய் மோசடி. அரசு ஊழியர்கள் மூவர் உட்பட 24 பேர் கைது. மேலும் சில முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று மீண்டும் கூடுகிறது. ஏழ்மையில் வாடும் மக்கள்தான் தனது நண்பர்கள் என்றும் அவர்களுக்காக எப்போதும் உழைப்பேன் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மூத்த சகோதரர் முகமது முத்து மீரான் லெப்பை மறைக்காயர் காலமானார். அவருக்கு வயது 104. அமெரிக்கர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக தலா 1400 டாலர் வழங்கும் பணி மார்ச் மாத இறுதிக்குள் தொடங்கும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 100 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் விவசாயிகளை சந்திக்க பிரதமர் மோடிக்கு நேரமில்லை என்று சரத்பவார் குற்றம் சாட்டியுள்ளார். மம்தா பானர்ஜி ரோஹிங்கியாக்களின் அத்தை என்று பாரதிய ஜனதா கட்சியின் நந்திகிராம் வேட்பாளர் சுவேந்து அதிகாரி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நூறு நாட்கள் அல்ல, 100 மாதங்கள் ஆனாலும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வீழ்த்தியது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களை தவிர பிற வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடெங்கும் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 18,000 அதிகமாக தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழகத்திலும் தொற்றின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய அண்டை மாநிலங்கள் தவிர கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு வணிக ரீதியில் வந்து 72 மணி நேரத்திற்கு உள்ளாக திரும்பிச் செல்லும் வெளி மாநிலத்தவருக்கு வீட்டு தனிமைப்படுத்துதல் விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 4 நாட்களாக வினாடிக்கு 183 கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் மேலும் அதிகரித்து வினாடிக்கு 345 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நீரேற்று திட்டங்களுக்காகவும் காவிரி கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலயத்தில் பாக்சல சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்வளம் பெருகவும் இலங்கை கடற்படையினரின் தொந்தரவின்றி மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்யவும் வேண்டி மீனவர்கள் பிரார்த்தனை செய்தனர். சுமார் 40 மணி நேரம் நடந்த இந்த கூட்டு பிரார்த்தனையில் மீனவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டதுடன் கடலிலும் மலர் தூவி பூஜை செய்தனர். தெலுங்கானாவில் சங்கிலி தொடர் முதலீட்டின் மூலம்
சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மிகப்பெரிய மோசடி அரங்கேறியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பைசராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல்துறை ஆணையர் சஜ்ஜனார், பெங்களூரைச் சேர்ந்த அபிலாஷ் தாமஸ் மற்றும் பிரேம்குமார் பெங்களூரை மையமாக கொண்டு சிந்து விவா ஹெல்த் சயின்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி தலா 12,500 ரூபாய் வீதம் சுமார் 10 லட்சம் பேரிடம் வசூல் செய்து 1500 கோடி வரை மோசடி செய்ததாக தெரிவித்தார். இது தொடர்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன் கச்சிப்பவுளி போலீசுக்கு புகார் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடத்தி முதற்கட்டமாக அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு வங்கிக் கணக்குகளில் இருந்து 20 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 3 அரசு ஊழியர்கள் உள்ளனர். இந்த மோசடியில் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட மொத்தம் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிந்து விவா தலைவரை தீவிரமாக தேடி வருவதாக சஜ்ஜனார் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது பணகுடி கிராமம். உற்சாகமாக நடனமாடும் இவர்கள் பணகுடி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண்கள். பணகுடி கிராமத்தில் அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான சுகாதாரமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யும் நன்னீர் கிராமம் திட்டம் செயல்படுத்தப்பட்டதுதான் இவர்களின் இந்த உற்சாகத்துக்கு காரணம். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு கருவி பணகுடி கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. பணகுடி கிராமத்தில் நன்னீர் கிராம திட்டம் முழுக்க முழுக்க பெண்களால் செயல்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவது கூடுதல் சிறப்பம்சம். தூய்மையான குடிநீர் அனைத்து வகுப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக குறைந்த விலையில் குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இந்த கருவியின் பயன் கிராம மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நன்னீர் கிராம திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மாதிரி கிராமமாக உருவாக்கப்பட்டுள்ள பணகுடி கிராமத்தின் அனைத்து வீடுகளுக்கும் கடந்த ஓராண்டாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைத்து வருகிறது. இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு இந்தியாவின் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே தங்களது இலக்கு என்கிறார் விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்கும் மேல் உள்ள விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரே நேரத்தில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த சீமான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அரசியலை லாபம் பெறும் தொழிலாக மாற்றிவிட்டனர். கட்சிகளை குடும்ப சொத்துக்களாக மாற்றிவிட்டனர். ஆனால் மாற்றத்திற்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்றும் ஆணும் பெண்ணும் சமம் என்பதே எங்கள் கொள்கை. பெண்களுக்கு 50% கொடுப்பது நமது கடமை என்றும் கூறினார். விவசாயிகள் வாழ்ந்தால் நாடு வாழ்ந்துவிடும். விவசாயிகள் வாழவில்லை என்றால் அந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்று கூறிய சீமான் படித்தவர்களும் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும் என்று கூறினார். இன்று 108வது பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதை மக்கள் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் பெண்களோட பங்கு வந்து 17% அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபியில் 17% தான் நம்மளோட பங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலக பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 40% அளவுக்கு இருக்காமா. அந்தளவுக்கு நம்ம வேகமாக முன்னேறணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரணும் இல்லையா. அடிப்படையாக பார்த்திங்கன்னா கல்வி அறிவே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பெண்களுக்கு. பள்ளி படிப்பு கூட வந்து நிறைய பேர் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதே இல்லை. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்லூரிக்கும் வரதே இல்லை. கல்லூரிக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா கல்யாணம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமைகள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுது. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி அரசாங்கம் வந்து பெண்கள் சம்மந்தமாக நிறைய திட்டங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சுய முன்னேற்றத்துக்காக வந்து அவங்க தனியாக நிதி சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களையும் இன்றைக்கி கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு பெண்கள் ஃபஸ்ட்டு தயாராக இருக்கணும். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடுறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா மகளிருக்கும் உலக மகளிர் அனைவருக்கும் கொடுத்த ஒரு அங்கீகாரம். சமீப காலமாக இந்த மகளிர் தினம் அப்படின்றது ரொம்ப இதுவாகிட்டு வருது, பிரபலமாகிட்டு வருது. அது வந்து எல்லாருமே எல்லா வயதினரும் எல்லா வயது மகளிரும் கொண்டாடத்தக்க வகையில் நம்ம உலகத்தில் வந்து எல்லோரும் ஒரு ஒரு மாதிரி இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு வந்து உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு அடிப்படை கல்வி மிகவும் அவசியம்.
அடிப்படை கல்வி மட்டும் போராது, அது கூட கூட சார்ந்த தொழில்கள், சிறு தொழில்கள், சிறு சின்ன சின்ன அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு அவங்களுடைய குடும்பத்தினரும் அவர்களை அந்த சமூகத்தினரும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இன்றியமையாத விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இந்த ரெண்டு மாதத்தில் வந்து சிலிண்டர் வந்து முதல் 50 ரூபா கூட்டினாங்க, அப்புறம் 100 ரூபா கூட்டினாங்க. இப்படியே கூட்டிகிட்டு போனால் முதல் சப்சிடின்னு சொல்லி இந்த சிலிண்டர்லாம் கொண்டு தான் இறக்குனாங்க. நாளுக்கு நாள் இப்படி கூட்டிகிட்டு போனால் ஏழை பாட மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேஸ் இணைப்பு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கேஸோடைய விலை வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்காக இப்போ ரேட் ஆகி போச்சு. அதே மாதிரி வந்து பெட்ரோலு டீசல் விலையெல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட பகுதி விலையில் விற்றுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய அடக்க விலை வெறும் 30 ரூபான்ற நிலைமையில் இருக்குது. ஆனால் இதில் மத்திய மாநில அரசுகள் ஒரு 50-55 ரூபாய்க்கு மேலே வரி விதிப்பு பண்ணுறதுனால இந்த விலைவாசி பெட்ரோல் விலை இன்னைக்கு 90-92 ரூபா இன்னைக்கு வந்துருச்சு. மேல்மட்டத்தில் இருக்கவங்க மேல்மட்டத்தில் இருக்கிற வருமானங்களும் அவங்களுக்கு தேவையான சலுகைகளும் கவர்மெண்ட் அவங்க எப்படி மல் கட்டி அவங்களுக்கு தேவையான எவ்வளோ நிதி வேணுமோ அவ்வளோ நிதியும் மேல்மட்ட மக்கள் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகத்தே இருக்குது. எல்லா மக்களும் வந்து கடுமையான வந்து நெருக்கடியில் தான் வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. பெட்ரோல் லிட்டர் பார்த்திங்கன்னா 100 ரூபாயை வந்து நெருங்கிட்டு இருக்கு. அத்தியாவசிய இது வந்து பெட்ரோல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி போன்ற அதிக மிக அதிக லாபம் கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அதே மாதிரி வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இப்போ நான் நம்மளுடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரையே ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்களை காட்டிலும் மிக அடிமையாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால வந்து பொதுத்துறையை வந்து தனியார் துறையை ஆக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். தேனி மாவட்டத்தில் மருத்துவ குணங்கள் அடங்கிய கருப்பு பன்னீர் திராட்சையின் விலை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நெல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக திராட்சை விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவ குணங்கள் அடங்கிய கருப்பு பன்னீர் திராட்சை விலை தற்போது அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது திராட்சையின் விலை அதிகரித்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தால் திராட்சை பழங்களில் செவட்டை நோய் பாதிப்பு ஏற்பட்டு விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் அதிக விளைச்சல் வரும் காலங்களில் திராட்சைகளை தேக்கி வைத்து பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிலம்பாட்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தியும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பதாகைகளுடன் சிறுவர் சிறுமியர் சிலம்பாட்டம் வாள் உள்ளிட்டவைகளே சுற்றியவாறு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாரதியார் வீதியில் உள்ள தனியார் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் மகளிர் தினம் கொண்டாடும் விதமாக சமூக வலைதளங்களில் மாமியார் மருமகள் சேர்ந்து அவரது ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டால் 20% தள்ளுபடி செய்வதாகவும் மேலும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார். இதுகுறித்து ஹோட்டல் உரிமையாளர் கூறுகையில், மாமியார் மருமகள் பிரச்சினை ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து வருகிறது. அவர்கள் ஒன்று கூடி உணவு அறிந்தினால் பல பிரச்சினைகள் தீரும் என்பதால் இந்த புது முயற்சியை கையில் எடுத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம் என்றார். சீர்காழி அருகே உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 4 கிலோ வெள்ளி கொலுசுகள் மற்றும் 90,000 ரூபாய் பணம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையைச் சேர்ந்தவர் அபிஷேக். இவர் அப்பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். அபிஷேக் காரில் 4 கிலோ எடையுள்ள பழைய வெள்ளி கொலுசுகள் மோதிரங்கள் உள்ளிட்ட பொருட்களை பாலிஷ் செய்வதற்காக 90,000 ரூபாய் பணத்துடன் சென்னைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சீர்காழி சிதம்பரம் புறவழிச்சாலையில் காரை நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் வெள்ளி நகை மற்றும் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வட்டாட்சியர் ஹரிதரனிடம் ஒப்படைக்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த பொன்னேரியில் மேம்பாலம் கட்டும் பணிக்காக சாலையோரத்தில் குடியிருந்தவர்கள் அதே பகுதியில் உள்ள ஒரு தோப்பு புறம்போக்கு இடத்தில் குடியேறினர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு செல்ல மிக குறுகிய வழிபாதை மட்டுமே இருப்பதாக தெரிகிறது. இதனால் அந்த பகுதியில் யாரேனும் ஒருவர் இறந்தால் அவரது உடலை வெளியே எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாலையை அகலப்படுத்தி தருமாறு கேட்டு திட்டக்குடி விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திட்டக்குடி வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடம் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஒட்டத்தெரு கிராமத்தைச் சேர்ந்த சாந்தகுமாரின் இளைய மகன் கார்த்திக். இவர் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணித பிரிவில் 12 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று 12 வகுப்பிற்கான தாவரவேல் தேர்வு வைத்துள்ளார் தாவரவேல் ஆசிரியர் சகாதேவன். தெரிந்த கேள்விகளுக்கு பதில் எழுதிவிட்டு பின்னர் தெரியாத கேள்விகளுக்கு சினிமா பாடலை பதிலாக எழுதியுள்ளார் கார்த்திக். தேர்வு முடிந்து விடைத்தாளை திருத்தும்போது மாணவரின் பாடலை அணைத்து மாணவர்கள் முன்பு படித்து காட்டி கிண்டல் செய்துள்ளார் ஆசிரியர் சகாதேவன். பின்னர் அங்கு வந்த வேதியியல் ஆசிரியர் மயில்வாகனிடமும் விடைத்தாளை காட்டி கிண்டல் செய்துள்ளார். இரு ஆசிரியர்களும் கார்த்திக்கின் மதிப்பெண்ணை குறைப்பதாக பேசியுள்ளனர். அப்போது கார்த்திக் ஆசிரியர்களிடம் இனிமேல் இதுபோன்று தவறு செய்ய மாட்டேன் என மன்னிப்பு கோரியுள்ளார். ஆனால் இரு ஆசிரியர்களும் கார்த்திக்கை பள்ளியை விட்டு வெளியேறுமாறும் பெற்றோர்களை அழைத்துக் கொண்டுதான் பள்ளிக்கு வர வேண்டும் என கூறி இரு ஆசிரியர்களும் அப்போதே பள்ளியை விட்டு வெளியேற்றியுள்ளனர். இந்த சம்பவத்தால் மனமுடைந்த மாணவர் கார்த்திக் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் இரவு அனைவரும் உறங்கிய பிறகு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் உமரி காட்டேஜ் கல்லூரி சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளனர். குன்னூர் பகுதி உமரி காட்டேஜ் கல்லூரி சாலை பள்ளிகள், கல்லூரி, ரேஷன் கடை, வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல உதவும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருப்பதால் இப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இரவு நேரத்தில் மின் விளக்குகள் எரியாததால் காட்டுரிமைகள், காட்டுப்பன்று உள்ளிட்டவைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அம்மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்த ரோட பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு, சொத்து வரி, தொழில் வரி இது மட்டும் கட்டலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் முறைப்படி எல்லா வரியுமே கட்டிட்டு நகராட்சிக்கு போனால் இந்த ரோடை பற்றி சொன்னாலோ, சாலை பதி இந்த மின் விளக்கை பற்றி சொன்னாலோ எந்த ஆக்ஷனும் நகராட்சியும் எடுக்கிறதில்ல. நாங்கள் ஆனால் முறைப்படி எல்லா வரியும் கட்டிடுறோம். நைட்டில் ஒரு பாதுகாப்பு கிடையாது. நைட்டில் எருமை, சிறுத்தை, தண்ணி எல்லாமே வருது. ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. ரோடு நல்லா இல்லை. பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் கீழே விழுகிறாங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரொம்ப அடிபடுது. சும்மா நார்மலாகவே நடக்கிறதுக்கு யாராலையும் முடியறதில்ல. முக்கியமாக 108 ஆம்புலன்ஸ் கூட இங்கே அந்த வண்டி யாருக்கு ஃபோன் பண்ணாலுமே இந்த ஏரியாவா வரதே இல்லை. அங்கே வந்து 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாங்கள் 5000 ரூபா செலவு பண்ணணும், யார் வரதில்லைங்க. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அரசியல்வாதிகள் தாங்களாக முன்வந்து வரிகளை கட்டி வருகின்றனர். அரசியல்வாதிகள் சுயேட்சையாக போட்டியிட உள்ளவர்கள் தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் ஆண்டு கணக்கில் வராமல் இருந்த வரி தற்போது மொத்தமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பீமேஸ்வரன் நகரில் வசித்து வருபவர் சசிகுமார். இவர் சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கணினி பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். நேற்றிரவு வீட்டின் கீழ் தளத்தை பூட்டிவிட்டு மேல்தளத்தில் உறங்க சென்றுள்ளார். வழக்கம் போல் காலை எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டின் உள்ளே இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 12 சவரன் தங்க நகைகள், 1 கிலோவிற்கும் மேலான வெள்ளிப் பொருட்கள், ₹15,000, சிசிடிவி கேமராவின் டிவிஆர் பாக்ஸ், லேப்டாப் ஆகியவற்றை கொள்ளையெடுத்து சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பீர்கன் காரனை போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ச
சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்து வெள்ளரி வெள்ளி கிராமத்தில் பெரியண்ணன் என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் கரும்பு தோட்டம் உள்ளது. இதில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தகவலை அடுத்து எடப்பாடி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை மற்ற வயல்களுக்கு பரவாமல் அணைத்தனர். ஆனால் இந்த தீ விபத்தில் கரும்பு தோட்டம் முற்றிலும் சேதமடைந்தது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் நகரையொட்டியுள்ள மாருதி நகரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அப்பகுதியை நோட்டமிட்டவாறே செல்வதும் ஒரு வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை திருடி இருசக்கர வாகனத்தில் எடுத்துக் கொண்டு செல்வதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பட்ட பகலில் எவ்வித அச்சமின்றி இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் உலா வருவதை காவல்துறை கண்காணிக்க வேண்டுமென அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் இளம் தளிர் தொண்டு நிறுவனம் மற்றும் அஷ்டலட்சுமி சாரிட்டபிள் தொண்டு நிறுவனமும் இணைத்து உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பல்வேறு பெண் சாதனையாளர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகள் போன்ற இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாட்டில் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள், கோலப்போட்டி, இசை நாற்காலி போட்டி, பேச்சுப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. திடீர்னு கேட்ட ஒண்ணு தெரியல. இரும்புதான் அலுமினியம் இன்டாலியமா? நீங்க ஓனருக்கே தெரியல, எனக்கு எப்படிங்க தெரியும். இரும்பு செம்புதான். குளோ கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம். சில்வர் கம்பியா? தாமரம். தாமரம் இல்ல சார், தாமிரம். வெள்ளியில் தான் தயார் பண்றாங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் அது கல்லாப்பேட்டில் உட்காந்துருக்கேன்னா அதெல்லாம் எப்படி? இப்ப இருக்க காயினோட எதுவா இல்ல பழைய? பழைய காலத்து காசு 5 ரூபா காயினா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதான் அதெல்லாம் அப்புறம் அதுதானே, அது அந்த மெத்தல் தானே இருக்குது. இப்போ தானே எல்லாம் ஒயிட்டில் வருது. அயன் பாஸ் கொஸ்டின் பாஸ். ஆமாம், எக்ஸாம்லேயே பாஸ் ஆகும் இல்லை. ஸ்டீல் நிக்கல்ங்க. நிக்கல் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில் விமானப்படை சார்பில் தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரிகளின் மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர் 400 பேர் கலந்து கொண்டனர். கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு தலைமுடிகளை இழந்த பெண்களுக்கு உதவும் நோக்கில் பெண்கள் தங்களது முடிகளை தானமாக வழங்கினர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் ஞாயிறு விடுமுறை என்பதால் விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்தனர். இதனால் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகளால் களை கட்டியது. மெயினருவி, சினியருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்தும், அருவியில் குளித்தும், பரிசல் சவாரி செய்தும், மீன் சமைத்து உண்டும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் தற்போது இதமான காலநிலை நிலவி வருகிறது. இதனை அனுபவிக்க கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகை, குன்னூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கேரளாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள சுற்றுலா மையங்களிலும் காட்சி முனைகளிலும் விடுமுறை நாட்களில் கேரளா சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்து காணப்பட்டது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை இதே நிலை நீடிக்கும் என்பதால் சுற்றுலா தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது என வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஐயன் வலசு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மூன்று கிராமங்களில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் ஐயன் வலசு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிராமங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டு வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் குடியிருந்து வரும் அனைத்து தரப்பினரும் வீடுகளை காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதிகளில் வசிப்போர் விவசாய நில மீட்பு போராட்ட கூட்டமைப்பு உருவாக்கி போராடி வருகின்றனர். மேலும் இத்திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சர் கே சி கருப்பண்ணன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்றும் தேர்தல் புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மேட்டூர் அடுத்த கொள்ளத்தூரில் மோசடி கும்பல் நடத்திய ரகசிய பூஜை குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொள்ளத்தூர் வட்டார பகுதியில் புதையல் இருடியம் பணம் இரட்டிப்பு இரவு பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு மோசடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மோசடி கும்பல் புதையல் என்ற பெயரில் தொடர்ந்து 5 நாட்களாக குருசாமி என்பவரது வீட்டு அருகே நடத்திய பூஜையால் அச்சமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் குளத்தூர் பூசாரிடம் புகார் செய்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி நடுப்புணி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பொள்ளாச்சியைச் சேர்ந்த மிளகாய் வியாபாரிகள் கார்த்திகேயன் மற்றும் ஈஸ்வரன் ஆவணமின்றி கொண்டு சென்ற 2,62,000 ரூபாயும் கேரளாவைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவரிடமிருந்து 60,000 ரூபாயும் பறிமுதல் செய்தனர். இலங்கை குருநாகல் மாவட்டத்தில் கிரிபாவ பிரதேச செயலக பிரிவில் உள்ள மதுராகம விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 13வது கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சியில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே பங்கேற்றார். அப்போது அவர் நாட்டில் தமிழ் பிரிவினைவாத பயங்கரவாதத்துக்கோ அல்லது இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கோ எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அடிப்படையற்ற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த குமரஞ்சேரியில் அடுத்தடுத்த 2 கோயில்களில் பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குமரஞ்சேரியில் உள்ள பொன்னியம்மன் கோயிலுக்கு பூஜை செய்வதற்காக பூசாரி வந்தபோது பூட்டுகள் உடைக்கப்பட்டு அம்மன் கழுத்தில் இருந்த தாலி மற்றும் உண்டியல் பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. இதேபோல அப்பகுதியில் உள்ள முருகன் கோயிலிலும் உண்டியல் பணம் திருடப்பட்டிருந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் பள்ளி மாணவியை கடத்தியதாக ராணுவ வீரர் உட்பட 2 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த கீழ் விளாச்சூர் பகுதியில் 11வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை காணவில்லை என அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் மாணவியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் பள்ளி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து முத்துக்குமரன் மற்றும் பள்ளி மாணவி இருவரையும் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் மாணவி கடத்தப்பட்டதில் முத்துக்குமாருக்கு உதவியதாக ஒடுக்குத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான வினோத்குமார் என்பவரையும் கைது செய்த காவல்துறையினர் இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நம்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஊராட்சி செயலாளராக இருந்து வருகிறார். இவரது வீட்டில் 6 மாதத்திற்கு முன்பு வரை ஒரு பெண் கூலி வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் சுந்தரமூர்த்தி நடத்தை சரியில்லாததால் அங்கு வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். அவரை பலமுறை தொடர்பு கொண்டு தனது வீட்டிற்கு வேலைக்கு வருமாறு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். ஆனால் அப்பெண் வேலைக்கு மறுத்துவிட்டதால் ஆத்திரமடைந்த சுந்தரமூர்த்தி அப்பெண்ணின் 17 வயது மகளுக்கு திருமணம் நடைபெற உள்ளது போல் போலியாக பத்திரிகை அச்சடித்து பரப்பியுள்ளார். மேலும் அப்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுந்தரமூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சூரங்குடியில் மாசிக்கோடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு, நடுமாடு மற்றும் பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன.
இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் விழா கமிட்டியினர் பரிசு தொகை வழங்கினர். புதுச்சேரியில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க புதுச்சேரி போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் 253,861 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களான 438 கண்ட்ரோல் யூனிட் பேலட் இயந்திரங்கள் மற்றும் 478 விவிபேட் இயந்திரங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அவை அலுவலகத்தில் தனி அறையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததையடுத்து நாகை திருவாரூர் மாவட்ட எல்லையில் வாகன சோதனை தீவிரமடைந்து உள்ளது. வேதாரண்யம் அருகே துளசியாப்பட்டினம் பாலம் அருகில் காவல்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நாகை திருவாரூர் மாவட்ட எல்லையில் வாகன சோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பரிசுப் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உறுதிமொழி கையெழுத்து பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி கலந்து கொண்டு கொடியசைத்து துவங்கி வைத்தார். அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் தொடங்கி நகரின் முக்கிய சாலைகளில் சென்று நிறைவடைந்தது. நாகை மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகையில் வாக்கு எண்ணப்படும் மையம் அமையவுள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆய்வு செய்தார். அப்போது வாக்கு எண்ணும் மையம், வாக்குப்பெட்டிகள் வைக்கப்படும் அறை, பூத் ஏஜென்ட்கள் அறை, செய்தியாளர்களுக்கான அறை உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்தார். தமிழகத்தில் வரும் April 6 தேர்தல் அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் தேர்தல் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர்களை சந்தித்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வேட்புமனு செய்யும் போது தனிநபர் இடைவெளி, சுகாதாரம் ஆகியவை குறித்து அறிவுறுத்தினார். மேலும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை, செஞ்சி தொகுதியின் மின்னணு வாக்குப்பெட்டி பாதுகாப்பு அறை ஆகியவற்றை பார்வையிட்டார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் குப்புராம தலைமையில் ராமநாதபுரத்தில் உள்ள சிவன் கோயிலிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினர் வீடு வீடாக சென்று மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கம்பம் மற்றும் இதர பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கம்பம், குமுளி, தேசிய நெடுஞ்சாலையில் மற்றும் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற கோஷங்களை எழுப்பியும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் செய்த சாதனைகள் பற்றியும் கூறி ஊர்வலமாக சென்றனர். தஞ்சை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 2,291 வாக்குச்சாவடிகளில் 1,050 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டன. இதனால் வாக்குச்சாவடி எண்ணிக்கை உயர்ந்தது. இதையடுத்து 120 துணை வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் கூட்ட நெரிசலின்றி வாக்களிக்கும் வகையிலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்று தஞ்சை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான வேலுமணி ஆய்வு செய்து முன்னேற்பாடு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சர்வம் அறக்கட்டளை சார்பில் சுலபமானது மகளிர் வாழ்க்கை என்கிற தலைப்பில் பெண் குயின் விருதுகள் நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் சாதித்த மகளிர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் கேரளாவிலிருந்து மணச்சநல்லூர் சிறுகாம்பூருக்கு சென்ற ஈச்சர் வேனில் ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,05,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ரயில்வே மக்கள் பணி சங்கம் சார்பில்
புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் சங்கத்தின் சார்பில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஈரோடு, காங்கயம், தாராபுரம், பழனி ரயில் பாதை திட்டம் தொடங்க மத்திய அரசை வலியுறுத்துவது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஈரோடு, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ரயில்வே திட்டத்தை வலியுறுத்தும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது.